ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏகே சேனல். நான் இன்னைக்கு ஒரு புது வீடியோட வந்திருக்கேன். இன்னைக்கு நான் முதல் வீடியோ ஃபேஸை ரிவீல் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பண்ணலான்னு இருந்தேன். இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணேன்னா ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை அடுத்த தடவை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் ரிவீல் கவுண்ட் டவுன்ல ஆரம்பிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஏகே. ஏன் இந்த ஏகேன்னு பேர் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் ஒரிஜினல் நேம் வந்து அஸ்வின் குமார். அதை சுருக்கி ஏகேவாக வச்சு இப்போ சேனல் ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். அதான் ஏகேன்னு வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், இன்னும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், யாரெல்லாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் பெல் பட்டன் அமுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு மிஸ்ட்ரியான கேஸை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மிஸ்ட்ரியான கேஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கியூபாவில் 2016 ஒரு சிஐஏ ஏஜென்ட் அமெரிக்காலேருந்து வர்றாங்க. அந்த சிஐஏ ஏஜென்ட் செக் பண்ணி செக்இன் ஆகுறாங்க கியூபா போல். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நேராக போய் அமெரிக்கன் எம்பசி ஆஃப் இன் ஹவானாவில் போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு, அப்படி எனக்கு தலைவலிக்குது, நாசியாக இருக்குது அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்து சீரியஸாக எடுக்காமல் ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா, இன்னும் ரெண்டு சிஐ ஏஜென்ட் இதோ சிமில் இதே மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகளோட வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டாக்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னடா எல்லாருக்கும் இதே மாதிரி வருதுன்னு கொஞ்சம் டவுட் பண்ணுறாங்க. அது அதை பற்றி எக்ஸாமின் பண்ணி அவங்க விக்டிம்ஸ் எதனால் இப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 2018 ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். 2018 மொத்தமாக எவ்வளோ கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 26 அமெரிக்கன்ஸுக்கும் 13 கனடியன்ஸுக்கும் இது வந்துடுச்சு. எல்லாமே சிஐ ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அறிகுறிகள்லாம் ஒரு சவுண்டு, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட்னாலே இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த விக்டிம்ஸ்லாம் இருக்காங்களே, யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்டலாம் கேட்கும் போது, அந்த சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும் போது எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த சவுண்டு வந்து ரொம்ப ஹை பிட்ச்சில் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சவுண்ட் வந்து ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்றாங்க. மிச்சவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மார்பிளில் வந்து தரையில் உருட்டி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால கேள்விகள் தான் அதிகமாகுதே தவிர இதுக்கு விடையே வரல ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்விகளுக்கு. அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, இருக்கிற யூனிவர்சிட்டியிலேருந்து டாக்டர்ஸ் வந்து இவங்களை எக்ஸாமின் பண்ணுறாங்க இந்த விக்டிம்ஸை. அப்போ எக்ஸாமின் பண்ணும்போது அந்த டாக்டர்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இருக்கிற எல்லா விக்டிம்ஸ்டையும் மண்டையில் கட்டி இருக்கு, பிரெயினில் பிளட் கிளாட் ஆயிருக்கு, ஆனால் அவங்கள்ட்ட அந்த அறிகுறிகளே இல்லை, அவங்களுக்கும் தெரியலை. அப்போ என்னடா விசித்திரமாக இருக்குது, அவங்க மண்டையில் கட்டி இருக்கு ஆனால் யாருக்குமே தெரியாமல் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ சிஐஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரெண்டு கேள்வி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விதமான ஆயுதமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது வந்து என்ன கேள்வினா, இது வந்து அல்ட்ராசவுண்டுனால வருதா. இப்போ புது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுக்க ஒரு ஆயுதமே இல்லை, இன்னும் தயாரிக்கப்படலை, இந்த மாதிரி எந்த வெப்பனும் இப்போ இருக்கிற காலத்தில் ஒன்றுமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது அல்ட்ராசவுண்டாக இருக்க முடியாது. ஏன்னா அல்ட்ராசவுண்ட் வந்து ஹியூமன் இயர்ஸ்க்கும் மேலே, ஹியூமன் இயருக்கு கேட்கறதுல மேலே தான் இருக்கும் சவுண்டு, அதனால ஹியூமன்ஸுக்கு கேட்காதுன்ட்டாங்க. இன்னொன்று தியரி என்ன சொல்லுதுன்னா, இப்போ கியூபாவோட ஒட்டு கேட்குற கருவின்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சிஐஏ ஏஜென்ட்ஸ்னால் நிறைய விஷயம் பேசுவாங்க,
அதை நீங்கள் கேட்கணும் ஒட்டி கேட்கணும்னா அது ரூம்லேயோ ஹோட்டல்லையோ வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு கருவி கிட்டக்க கிட்டக்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கலாம்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது வந்து கியூபா தான் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த கியூபா கவர்மெண்ட் வந்து இல்லை நாங்கள் பண்ணவே இல்லை, அமெரிக்கன் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் நம்பிட்டாங்க நம்ப தான் முடியும், ஏன்னா அவங்களுக்கு இன்னும் யாரில் என்னது இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொடுத்துருக்குன்னு இருக்கு, இல்லஸ்ட்டாக பரப்பியிருக்குன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. இப்போ இன்னும் ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலலாம் கியூபாவில் போஸ்டிங் வாங்குறது ரொம்ப த்ரெட்டாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா அவங்க நீங்கள் சிஐஏ ஏஜென்ட்டாக இல்லை ஏதாவது அங்கே போய் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு ஒட்டு கேட்க ஹோட்டல்லையோ இல்லை வீட்லேயோ வந்து இந்த ஒட்டு கேட்குற டிவைஸ் வச்சுருப்பாங்க கருவி, அதனால் யாருமே அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போக மாட்டாங்க, எல்லாருக்கும் பயம் இருக்கும், அதனால கூட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் வந்து இன்னும் மர்மமாகவே இருந்தாலும் அமெரிக்கன்ஸ் கியூபாவில் வேலை பார்க்குற 60% அங்கே வேலை பார்க்குறவங்களை எடுத்துட்டாங்க, எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் கியூபன்ஸ் எங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அங்கே 15 பேரை வாஷிங்டன் டிசிலேருந்து தூக்கிட்டாங்க. இந்த கேஸ் இன்னும் மர்மமாகவே இருந்தாலும் யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி ஏதாவது என்ன நடந்திருக்கும், யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட்.